ஹாய், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆட்டு ரத்த கறி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு 7-5 இருக்கும் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வரையில் முதல்ல கொண்டு வந்தோன்னா அந்த பேக் அவுத்துட்டு முடியது சரி இருந்தால் அப்படியே வடிகட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி எதுவுமே இல்லை. அவங்க நல்லா சுத்தமாக எடுத்து கொஞ்சமாக சோல்ட் சேர்த்துருந்ததுனால அந்த ரத்தம் கட்டியாகி தண்ணி ஒரு சைடில் ஒதுங்கி இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஹாஃப் பாயில் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கு பிறகு நம்ம போட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் கவர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த ஹாஃப் பாயில் மாதிரி நம்ம பாயில் பண்ணி எடுத்ததுனால அந்த மிடில்லாம் பிளட் அப்படியே அழகாக அந்த பீட்ரூட் கலரில் இருந்துச்சு. ஆனால் அது மறுபடியும் நம்ம குக் பண்ணும்போது நல்லாவே வெந்துடும். நம்ம லேட் ஆனதுனால தான் அந்த ஹாஃப் பாயில் மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கு பிறகு கறி செய்ய தேவையான ஒனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக புளி, தக்காளி சேர்க்காமல் புளி மட்டும் எடுத்துட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஆயிலை சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ரெண்டையுமே போட்டு நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆயிலில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். சால்ட் சேர்க்கறதுனால வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். அதனால தான் நம்ம எப்போவுமே தாளிப்புக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவு வதங்கினதுக்கு பிறகு இந்த எண்ணெயிலே நம்ம மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயில் நம்ம மிளகாய் பொடி சேர்க்கறதுனால நல்ல ஒரு அழகான கலர் வரும் கறி. அதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த ரத்த அவியலை இந்த மிக்சிங்கில் கொட்டி நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கு பிறகு புளியை கொஞ்சமாக சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு மிளகு மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்ல கறியை ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அந்த ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு இந்த கறியோடு சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இறக்கணும். சுவையான ஆட்டு ரத்த கறி ரெடி ஆகிரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், ஸ்டே டியூன்.